வணக்கம். நேற்று நான் ஒரு ட்வீட் போட்டிருந்தேன், இந்த மாதிரி 26 லட்சம் கோடி கலெக்ட் ஆகிருக்கு 8 வருஷத்துலங்கிறத. பல பேர் வந்து அது உண்மையா அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க, சோர்ஸ் கேட்டிருக்காங்க. இந்த சோர்ஸை வந்து நாங்கள் கவர்மெண்ட் வெப்சைட்லேருந்து தான் எடுத்தேன். பெட்ரோலியம் மினிஸ்ட்ரியோட வெப்சைட்டில் இந்த டீட்டெயில்ஸ் இருக்குது. அழகாக இந்த ப்ராக்கெட்டில் போட்டிருக்க மாட்டாங்க. நீங்கள் எக்ஸல் ஷீட்டை எடுத்து டோட்டல் பண்ணி போட்டு பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் எனக்கு தெரியும். இதில் வந்து பல பேர் பார்த்து இந்த ட்வீட்டில் வந்து இந்த நம்பர் சரியான்னு கேட்டீங்க. டெஃபினட்டாக இந்த நம்பர் சரி. 26 லட்சம் கோடி போன வருஷம் வரைக்கும் கலெக்ட் ஆகிருக்கு, இந்த வருஷமும் பல கோடிகள் கலெக்ட் ஆக போகிறது. இதனால் மன்மோகன் சிங் வாங்கின 130,000 கோடி கடனும் 130,000 கோடி வட்டி போட்டிருந்தா கூட 260,000, அதோட 10 மடங்கு காட்டிட்டீங்க. அதுக்கப்புறமா ஊசியை பற்றி பேசியிருந்தாங்க. டோட்டலாக இந்தியாவுக்கு 2 பேருக்கு ஊசி போட்டு 100 கோடி பேருக்கு டபுள் டோஸ் போடணுன்னா கூட 35,000 கோடி தான் ஆயிருக்கு. அவ்வளோ தூரம் இன்னும் 100% டபுள் டோஸ் நம்ம ஊரில் போடலை. இந்த போட்டவங்கன்னு நிறைய பேர் 1000 ரூபா 1500 ரூபா 350 ரூபான்னு இதில் கொடுத்துருக்காங்க. எல்லாம் ஹாஸ்பிட்டலில் பணம் கொடுத்து போட்டிருக்காங்க. டெஃபினட்டாக 25,000 கோடிக்கு மேலே வேக்சினுக்கு செலவாகல. அந்த வேக்சினுக்கு பட்ஜெட்லேயே மேடம் வந்து இந்த வரி ஏற்றத்துக்கு முன்னாடியே பட்ஜெட்டில் 35,000 கோடி ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. இருந்தாலும் அந்தியும் சேர்த்தா கூட 295,000 கோடி தான். அதனால் நீங்கள் வேக்சின் காசையும் பெட்ரோலில் வாங்கினீங்கன்னு ஒத்துண்டா கூட டோட்டலாக செலவாகிருக்க வேண்டியது 295,000 கோடி. 295,000 கோடிக்கு 26 லட்சம் கோடி வரி கலெக்ட் பண்ணது எந்த ஊர் நியாயம்னு பல பேர் சொல்லணும். இதை நாங்கள் ஏன் வந்து இந்த ஆயில் பாண்ட் இஷ்யூவை பேசுகிறோன்னா, தர்மேந்தர் பிரதான், நிர்மலா சீதாராமன், நம்ம ஊர் ஆட்டுக்குட்டி அண்ணாமலை இவங்கள்லாம் இதை பற்றி ரெகுலராக பேசுகிறாங்க. ஆட்டுக்குட்டி அம்மா அண்ணாமலைக்கும் நிர்மலா சீதாராமனுக்கும் தமிழ் தெரியும். இந்த 26 லட்சம் கோடி பொய்னா அப்போ கவர்மெண்ட்டில் பப்ளிக் செக்டர் வெப்சைட்டில் போட்ட ஃபிகர்லாம் தப்புன்னு ஒத்துக்கங்க. அப்போ நீங்கள் எய்தர் வெப்சைட்டில் உங்கள் ஐஏஎஸ் ஆஃபீஸர் பொய்யா கணக்கு எழுதியிருக்காரா, இல்லை நீங்கள் பொய் பேசுகிறீங்களா அப்படிங்கிறத மக்களுக்கு தெளிவாக சொல்ல புரிய வச்சிங்கன்னா எல்லாருக்கும் சந்தோஷமாக புரியும். ரூரல் இந்தியாவில் வேலை வாய்ப்பு ரொம்ப குறதல். இப்போ தான் அது வந்து மன்ரேகா டிமாண்ட்லேன்னு நம்மளுக்கு தெரியுது. இப்போ வேலை கிடைக்கிற ஸ்பைக்லேயும் என்ன இருக்குன்னா, இன்ஃப்ளேஷன் அதாவது விலைவாசி 13% ஏறி இருக்குது ஹோல்சேலுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் சம்பளம் 5% கூட ஏறலை. அதனால் மக்கள் ரொம்ப கட்டப்பட்டுருக்காங்க. அல் ஜசீராங்கிற வெப்சைட்டில் சோமேஸ்வர் ஜா அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட்டர் அழகாக ஒரு ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்டில் ஒரு ஸ்டோரி எடுத்து போட்டிருக்காரு. அந்த ஸ்டோரி என்ன சொல்லுதுன்னா, 2 ஸ்டோரியாக வந்திருக்கு. முன்னாள் ரிசர்வ் பேங்க் கவர்னர், உலக புகழ்பட்ட பொருளாதார நிபுணர், இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வேணுன்ட்டே ஜாஸ்தி வச்சுருந்தார், வெள்ளக்காரனுக்கு ஸ்லேவ் பண்ணார் அப்படின்னு ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ண சொன்னாங்க. அந்த இன்வெஸ்டிகேஷனில் அவர் ஒன்றும் தவறு பண்ணலை அப்படின்னு தெரிஞ்சுது. இதுலேருந்தே நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, பொருளாதார மேதைகளை எப்படி இந்த அரசாங்கம் நடத்துறதுங்கிறது இதுலேருந்து தெளிவாக புரியுது. 100 ரிப்போர்ட்டில் என்ன போட்டிருக்காங்கன்னா, விலைவாசி வந்து 6% மேலே இருக்குது. சக்திகாந்தா தாஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்றி பணக்காரங்கள்ட்ட வந்து லாபம் சம்பாதிக்க முடியாமல் தடுத்து நிறுத்தியிருக்கணும், வட்டி ரேட்டை ஏற்றிருக்கணும். ஆனால் வட்டி ரேட்டை ஏற்றாமல் அப்படியே வச்சுருக்காரு. அதுக்கு ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரி உடந்தை அப்படிங்கிறதையும் ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் மூலமாக கண்டுபிடிச்சிருக்காங்க. இதிலே என்ன தெரியுதுன்னா, இத்தனை நாள் நான் சொன்ன உண்மை, சக்திகாந்தா தாஸுக்கு பொருளாதாரம் தெரியாது, அவர் ஹிஸ்ட்ரி படித்தவர், ஹிஸ்ட்ரி படித்தவரை ரிசர்வ் பேங்க் கவர்னராக போட்டால் இந்த மாதிரி நிலைமை தான் இந்தியாவுக்கு வரும். நன்றி, வணக்கம்.